நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வந்திருக்கின்ற நிலையில் யார் ஆட்சி அமைப்பார் என்கின்ற பரபரப்பான ஒரு சூழலில் இந்த முடிவு என்ன மாதிரியாக இருக்கிறது என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நம்மிடம் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு முதல்ல வந்திருக்கிறதா சார்? இல்லை இல்லை, எதிர்பார்த்த முடிவுனா எங்களுக்கு நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருப்பார்கள். அந்த எதிர்பார்த்த முடிவு என்பதை காட்டிலும் இன்றைக்கு அதிகார பலத்தோடு மத்தியில் இருக்கிற ஆளுகிற கட்சி, மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற கட்சி, அந்த இரண்டு ஆளுகிற கட்சியும் எதிர்த்து இன்றைக்கு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்த அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொச்சியார் தெரிவித்ததை நானும் வழிமொழிந்து எதிர்பார்த்த வெற்றி நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வாக்கு வங்கி என்பது நமக்கு அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த 2019 பாரதிய ஜனதா கட்சியோடு, பாட்டாள் மக்கள் கட்சியோடு, தமாக கட்சியோடு, தேமுதிக கட்சியோடு இருந்த அந்த வாக்கு வங்கி என்பது தற்போது எங்களுக்கு உயர்ந்திருப்பது என்பது ஒரு ஆறுதலை தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடியதாக பார்க்குறோம். ஒரு சின்ன ஒப்பீடு மட்டும்தான், கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக 33.52% அதிமுக இந்த மெகா கூட்டணியிலே 18.7% தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தற்போது திமுக அதே மெகா கூட்டணியில் 40-40 என்று முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருமை பேசுகிறார். அந்த வாக்கு சதவீதம் 26.88% அதிமுக 20.46% தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் ஆறுதலையும் தருகிறது. ஆக நம்மளால் எதிர்பார்த்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பெற முடியவில்லையே தவிர, வாக்கு எண்ணிக்கை என்பது கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலிலே நமக்கு உயர்ந்திருப்பது ஒரு புதிய நம்பிக்கை. பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று முதல் தேர்தல், எல்லாரும் வந்து இத்தனை தேர்தல் சந்தித்தாங்க அப்படின்னு பொதுவாக விமர்சனம் செய்கிறாங்க. பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முதல் தேர்தலாக அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் பொதுச் செயலாளர்னு அவர் எப்படி புரட்சித் தலைவர் கையொப்பமிட்டு, புரட்சித் தலைவர் அம்மா கையொப்பமிட்டு, இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் 3வது தலைமையாக கையொப்பமிட்டு 40 வேட்பாளர்களையும் களத்தில் கூட்டணியோடு சேர்த்து களத்தில் காண்கிற போது இது நமக்கு வாக்கு வங்கி. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பது ஒரு புதிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடன் நம்ம தொடர்ந்து ஒருவேளை இந்த கூட்டணியை தொடர்ந்திருந்தால் இது மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கிறாதுன்ற உங்களுக்கு எதுவும் தோணுதா? இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவு தவறுன்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட்டணி சேர்ந்து பயணிப்பதற்கும் கூட்டணியில் பிரிந்து பயணிப்பதற்கும் ஒரு காரணங்களை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் அன்றைக்கு மிக தெளிவாக இருந்தோம். பாரத பிரதமராக மோடிஜி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்பதை நான் கூட ராமநாதபுரம் கூட்டத்தில் அமித்ஷா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இருக்கிற போது அங்கே நாங்கள் கூட சென்று அவர் முன்னிலையிலே பேசணும், அதை அவர்கள் தொண்டர்களும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார்கள், தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அதிலே முரண்பாடு, அவர் யார் என்பது நாடு முழுவதும் அறிந்த ஒன்று. ஆக அவருடைய அனுபவ குறைவின் காரணமாக இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதை பொறுமையாக கையாண்டு பொறுமையாக களம் கண்டிருந்தார் என்று சொன்னால், தேசிய கட்சியிலே ஒரு மாநில தலைவராக இருப்பவர் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்று அவர் கையாண்டு இருப்பாரானால், அவர் வாய் அடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், நாவடக்கத்தோடு இருந்திருப்பாரானால், இன்றைக்கு அவர்களுக்கு டெல்லியில் கூட்டணி கட்சியின் தயவோடு தான், இப்போ ரெண்டு பேர் கேட்காம அங்கே நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது, ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று சந்திரபாபு நாயுடு, இவங்களை கேட்காம நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன், ஏன் ஆயிட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததன் காரணமாகத்தான் நீங்கள் அந்த கட்டமைப்பை என்பது எதிரி யார் என்பதை நீங்கள் இலக்காக நிர்ணயிப்பதில்லை, எதிரி என்பது நீங்கள் நிர்ணயிப்பதில் உங்களுக்கு குழப்பம், எங்களை பொறுத்தளவில் எதிரி என்பது திமுக என்பதிலே தெளிவாக இருந்தோம், உங்களை நாங்கள் எதிரியாக பார்க்கவே இல்லை, ஆனால் நீங்கள் எங்களை வந்து எதிரியாக பார்த்ததுனால இன்றைக்கி என்னாச்சு, ஊர் ரெண்டுபட்டால் யாருக்கு கொண்டாட்டம் என்பது தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது.
ஆகவே நான் இப்படி இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமா, இப்படி இருந்தால் இப்படி நடந்திருக்குமா என்பதற்கெல்லாம் நான் போகவில்லை. வாக்கு சதவீதம் என்ன சொல்லுகிறது, பதிவான வாக்குகளிலே கட்சிகள் பெற்ற அந்த வாக்கு சதவீதம் என்ன சொல்லுகிறது என்று பாடம் படித்தாலே நாம் எப்படி எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைத்து செல்வதில் தான் தயாராக இருந்தார்கள், ஆனால் எங்கே விட்டாங்க? அதனால தான் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து கேரளாவில் உள்ளே நுழையவே முடியாது. அங்கே கூட நீங்கள் வந்து இன்றைக்கி நடிகர் கோபி, அவர் சுரேஷ் கோபி வந்து இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் அப்படி அல்ல. நீங்கள் இன்றைக்கி ஸ்டார் வேட்பாளர், பொன் ராதாகிருஷ்ணனில் இருந்து, நயினார் நாகேந்திரில் இருந்து, தமிழிசை சவுந்தரராஜன் மேடம்லேருந்து, அண்ணாமலையிலேருந்து, முருகன்லேருந்து, மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் வரப்போகிறவங்களும் இங்கே போட்டிடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் தோல்வி போகும். நீங்கள் வந்து இன்றைக்கி அனைவரும் மண்ணை கவக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏன் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள்? இப்போ நாங்கள் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறோம், நீங்களும் உயர்ந்திருக்கிறதா சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் கூட அந்த ஒப்பீட்டு கடந்த தேர்தலில் இந்த தேர்தல், அப்போ உயர்ந்த வாக்கு வங்கியால் வெற்றி இலக்கை தொட முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? நாம் எதிரியை நிர்ணயிப்பதிலே தவறிவிட்டோமா? நாங்கள் எதிரியை தீர்மானமாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர். ஒவ்வொரு மேடையிலும் திமுக தான், அதிமுகவனுடைய ஜென்ம விரோதி திமுக தான் அப்படின்றதில் இலக்கு கரெக்டாக. நீங்கள் வந்து அதில் ஆசிலேஷன் ஏன் ஆகுறீங்க? அவங்கள வந்து திமுகவை நீங்கள் அட்டாக் பண்ணாமல் அதிமுகவை நீங்கள் அட்டாக் பண்ண, எங்கிட்ட எந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது? நாங்களே வந்து களத்தில் நின்று போராடிக்கிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில், கை கொடுத்து கரையேற்க வேண்டிய நேரத்தில் எங்களை குழியிலே தள்ளிவிட்டால் என்னாகிறது? இதான நமக்கு வந்து முக்கியமான ஒரு சூழ்நிலையாக பார்க்குறோம். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் உணர வேண்டியவங்கள் உணர வேண்டிய நேரத்தில் உணர்ந்திருந்தால் இன்றைய இடம் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில் 33 இடங்களுக்கு மேலே வெல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற மக்கள் தீர்ப்பு, அதை இன்றைக்கு மக்கள் ஆதரவு என்று சொல்லுகிற அந்த நிலையை நாம் பார்க்குறோம். இப்போ உங்களுடைய கருத்து நீங்கள் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகளுக்கு மேலே வந்து இரண்டாம் இடத்துல வரக்கூடிய இடமே இருக்குது. அதிமுக 3 இடத்துலையும், ஒரு இடத்துல 4 இடத்துலையும் கூட போயிருக்கிறாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குன்றதான அவங்களுடைய இதை முன் வைக்கிறாங்க, உங்களே முன்னாடி வந்துட்டோம். இல்லை இல்லை சார், இந்த ஃபேஸ் வேல்யூ கேண்டிடேட்டுன்றது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும். இப்போ அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ அண்ணாமலை ஒரு ஃபேஸ் வேல்யூ கேண்டிடேட் தான், மறுக்க முடியாது. முருகன் மத்திய அமைச்சர் ஒரு ஃபேஸ் வேல்யூ கேண்டிடேட், நயினார் நயேந்திரன் ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட்டு, தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஆளுநராக இருந்து ஒரு மாநில தலைவராக இருந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ கேண்டிடேட், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அது அவங்க அந்த இடங்களில் தானே வந்திருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு சாமானியரை போட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிற ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கள். நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அதிகார பலம் அனைத்து பலங்களையும் நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் எப்படி வேலை நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளரும் அங்கே போனாங்க. கொடிசியாவிலேருந்து அத்தனை நிறுவனங்களும் ஒரு மத்தியத்தில் வந்தால் நம்ம மாவட்டம் வளர்ச்சி பெறும் அப்படின்னு அவங்க வேலை பார்க்குறது, இது எல்லோருடைய நியாயமான எதிர்பார்ப்பு தான். அனைத்து தொழிற்சங்க இதிலும் அமைப்புகளும் அங்கே நின்று கோயம்புத்தூர் வளரணும், மத்திய அமைச்சர்களாக வளரணும் அப்படின்னு நினச்சது வந்து நியாயமான எதிர்பார்ப்பு தான். நீங்கள் அதையும் இதையும் கூட, நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ புரட்சி தமிழ் எடப்பாடியார் போட்டிருக்கிற கேண்டிடேட்லாம் யார்? எல்லாம் சாமானியர்கள். பெரிய ஃபேஸ் வேல்யூ, ஸ்டார் வேல்யூ, பெரிய பலம் உள்ளவங்க, செல்வாக்கு உள்ளவங்கள போடலை. கட்சியினுடைய செல்வாக்கோடு வெற்றி பெற்றிருக்கிற, வாக்கு பெற்றிருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். அதை நீங்கள் ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட்டை வந்து இதில் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு தொகுதியில் சொல்லுங்கள், ரெண்டாவது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய வேட்பாளரை களத்தில் நிறுத்தி வெற்றி பெற்றால் அது வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தலைவர்கள் எல்லோரும் ஃபேஸ் வேல்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதை நீங்கள் ஆவரேஜாக வந்து காட்ட முடியாது. அது அந்த ஒப்பீடு என்பது களத்தில் சரியாக இருக்காது. அவங்க பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான், ஆனால் நீங்கள் ஃபேஸ் வேல்யூ வெற்றி பெற வேண்டியவங்க மண்ணை கவி இருக்கிறீங்க, அதை போய் நீங்கள் ரெண்டாவது இடம் சொல்லி திருப்தி அடைஞ்சிங்கன்னா அது எப்படி வந்து நியாயப்படுத்த முடியாது. அதை ஜஸ்டிஃபை பண்ணால் கூட அது தவறான ஒப்பீடாக தான் இருக்கும். இப்போ இந்த அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ்ஓ, அதே போன்று டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள்லாம் வந்து மீண்டும் கட்சியில் இணைத்தால் மீண்டும் அதிமுக ஒரு பெரிய வலுவான ஒரு கட்சியாக மாறுமா, இல்லை அது சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒன்று.
ஒருவேளை இப்போ இவங்க வெளியில் இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த இழப்பு வந்திருக்கா, இல்லை இவங்களை சேர்த்துருந்தால் இந்த இழப்பு வந்திருக்காது சார்? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு யாரை சேர்ப்பது யாரை நீக்குவது என்பதெல்லாம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் இருக்க வேண்டிய முடிவு. அது தலைமை கழகத்திலே மூத்த நிர்வாகிகள் கலந்து யாரை சேர்த்தால் வலிமையாக இருக்கும், யார் வந்து வந்து நம்ம பொறுப்பில் உட்கார வச்சா வலிமையாக இருக்கும், யாரை வேட்பாளர் நிறுத்தினா இது இருக்கணும்னா மூத்த நிர்வாகிகள் அதை வழி நடத்துகிறாங்க. அதனால் வந்து இப்போது இந்த களத்தில் நாங்கள் சந்திக்கிற போது பல்வேறு சவால்களை சந்தித்ததை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், இதில் ஒன்றும் இல்லை. சவால்களை சந்தித்து தான் ஆகணும். அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து களத்திலேருந்து பின்வாங்கிட முடியுமா? துரோகம் செய்தவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இந்த தொகுதியிலே செய்திருக்கிறோம். அந்த மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு, மக்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் காலம் கைகூட வர வேண்டியது இருக்கிறது. அவர்களுடைய சுயநலத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ என்னத்தை சாதிச்சிட்டாங்க? நாங்கள் இதுதான் கேட்டோம். நீங்கள் ரெண்டு தொகுதியில் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் வந்து தேனியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவை நீங்கள் ஏற்படுத்தி வரலாறு காணாத அளவில் பின்னடைவை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது? ரெண்டு பேரும் தோற்று போயிட்டீங்க, அதான உங்களுக்கு கிடைச்ச பரிசு? அப்போ மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? ரெண்டு பேரும் நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு நியாயம் என்று தெரிந்திருந்தால், மக்கள் புரிந்திருந்தால், ஏற்றுக்கொண்டிருந்தால், அங்கீகரித்திருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க வேணும்ல. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த கட்சிக்கு வந்து நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்கல்ல. அப்போ நீங்கள் செய்த துரோகத்தினால தான் இன்றைக்கி தோற்று போய் நிற்கிறீங்க. எதுவும் ஓபிஎஸ் வந்து சரித்திரத்தில் அவர் தேர்தல் களத்தில் நின்று இது வரைக்கும் தோற்றதே கிடையாது. திஸ் இஸ் அ ஃபஸ்ட் டைம் என் தெரிஞ்ச அப்சர்வேஷனில் சொல்கிறேன். ஒருவேளை அவர் உள்ளாட்சியில் இல்லாட்சியில் தோற்றுருக்காரான்னு எனக்கு தெரியாது. 2001 சட்டமன்றத்தில் அவர் ஜெயிச்சு வருவாய்த்துறை அமைச்சராக வந்து முதலமைச்சராக வந்து அதிலிருந்து தொடர்ந்து இழுபறி மாறி போகும், ஆனால் வெற்றி பெற்றுவார். அப்போ முதல் தோல்வி அவருக்கு வந்து இன்றைக்கி அதுவும் அங்கே ராமநாதபுரம் சீமையை வந்து அங்கே ராமர் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீமை வந்து அது ஒரு புண்ணிய பூமி, அது ஒரு தெய்வீக பூமி, அது நல்ல பாடம் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது என்பது தான் ஒரு சாமானிய தொண்டனான அந்த ஒரு எண்ணமாக இருக்கிறது. இதுவரைக்கும் தோத்ததே இல்லை. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்தால் யாராக இருந்தாலும் மண்ணை கவ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்கள் இரண்டு பேருடைய தோல்வியும் இன்றைக்கு சாட்சியாக பிரதிபலிக்கிறது. இப்போ அகில இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய பெரும்பான்மையுடன் பிஜேபி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரதமர் மோடி கூட 400 சீட்டு சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பிரதமரும் தமிழ்நாட்டில் கடுமையான பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டார். இப்போ இதையெல்லாம் ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ வந்து என்டிஏ கூட்டணி வந்து 400 இடங்கள்ன்றது அவங்களுடைய பிரச்சார வியூகம். அது அது மக்கள் தீர்ப்பை எப்படி நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது. அதனால் அது பிரச்சார வியூகம் 40 இலக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க அதுபோல் வந்து 543 எங்களுக்கு 400 இலக்குன்னு அவங்க சொன்னாங்க. இவங்க அவங்க கூட்டணியில் மெஜாரிட்டி கிடச்சிருக்கு, தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. இனி அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் யாரை முன்னிறுத்த போகிறாங்கன்றது அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இந்தியா கூட்டணி அதான் நம்ம கருத்து கணிப்பை நம்ம சொன்னோம். அது மாதிரி கருத்து கணிப்புன்றது ஒரு அறிவுபூர்வமான நினைக்கிறேன். ஏன் பாரதிய ஜனதா தனிப்பெருமையை கிடைக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும்? அது நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்குற போது இது என்னுடைய இது கட்சியினுடைய கருத்து அல்ல. இது நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக 2வது தலைமுறையாக பணியாற்றுகிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அவர்கள் மாநில கட்சிகளை, மாநில உரிமைகளை அவர்கள் ஆதரித்திருந்தால் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. மத்தியிலே தனிப்பெரும்பான்மையோடு வருவதற்கு முயற்சி செய்வதை யாரும் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் மாநிலத்திலும் நாங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்சி நடத்துபவர்கள்லாம் எங்கே போவார்கள்? அவர்கள் வேறு அண்டை நாடுகளுக்காக செல்ல முடியும்? அவர்கள் இந்த மக்களுக்காக உழைக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் இந்த மக்களுக்காக உழைக்கிறது, மக்களுக்காக சேவை செய்கிறது, மக்களுக்காக பாடுபடுகிறது. அதை உணர தவறிவிட்டார்களோ, நாங்கள் மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்வதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் சேவை செய்வதை மக்கள் வந்து அங்கீகரிக்கக்கூடியதான் நம்முடைய ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் என்ன இருக்குது? ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி, இரண்டு கட்சிகளும் சேர்ந்தது தான் டெமோக்ரஸி என்று நாம் ஜனநாயகத்தை பழகியிருக்கிறோம்.
75 ஆண்டுகளுக்கு மேலே சுதந்திரம் பெற்று நாம் பழகியிருக்கிறோம். அப்போது நீங்கள் மக்கள் அந்த அவர்கள் அந்த மாநில உரிமையை வளர்ச்சியை நாம் தான் கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் நினைத்த காரணத்தினாலே நீங்கள் மாநில கட்சியின் மூலமாகவும் அதை கொடுக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது, அது சட்ட விரோதமும் கிடையாது. ஆனால் மாநில கட்சியின் மூலமாக மாநில உரிமையை நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்களே அதை செய்கிறோம் என்று சொல்லுகிற போது அதை மக்கள் ஏற்க தவறிவிட்டார்கள் என்பது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால தான் எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மாநில உரிமையை மீட்பதற்காக, மாநில உரிமையை காப்பதற்காக, தமிழ்நாட்டை மீட்பதற்காக இதை களம் கண்டார்கள். அதற்கு 20% மேலே இன்றைக்கு வாக்குகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களிலும் அந்த வாக்கு சதவீதம் உயரும் என்கிற நம்பிக்கை ஒரு சாமானிய தொண்டனாக, 2வது தலைமுறையாக இந்த இயக்கத்திலே பணியாற்றுகிற தொண்டனுக்கு இதனுடைய எண்ணமாக நான் பிரதிபலிக்கிறேன். தேர்தல் முடிவுகள் குறித்த உங்களுடைய விரிவான கருத்துக்களை பதிவு செய்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.